விரைவு செய்திகள். இடைநிலை ஆசிரியர்களின் கோரிக்கை குறித்து ஆராய குழு அமைக்கப்படும் என்ற தமிழக அரசின் அறிவிப்பை தொடர்ந்து இடைநிலை ஆசிரியர்கள் தங்களது உண்ணாவிரத போராட்டத்தை வாபஸ் பெற்றுக் கொண்டுள்ளனர். சமவேலை சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சென்னையில் இடைநிலை ஆசிரியர்கள் கடந்த 6 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து ஆசிரியர்களின் கோரிக்கை குறித்து ஆய்வு செய்து தகுந்த பரிந்துரைகளை அளிப்பதற்காக நிதித்துறை செயலாளர் தலைமையில் பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலாளர் மற்றும் தொடக்க கல்வி இயக்குநர் ஆகியோரை உறுப்பினர்களாக கொண்ட குழு ஒன்று அமைக்கப்படும் என்றும் அந்த குழுவின் பரிந்துரைகளை பரிசீலித்து அரசு முடிவு செய்யும் என்றும் முதலமைச்சர் அறிவித்திருந்தார். இதனை ஏற்று போராட்டத்தை இடைநிலை ஆசிரியர்கள் நேற்று மாலை கைவிட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தில் உள்ள இந்திய கடலோர காவல்படை அதிகாரிகள் மண்டபத்தை அடுத்த ஆத்தங்கரை கடலோர பகுதியில் நடத்திய சோதனையில் சுமார் 300 கிலோ எடை கொண்ட கடல் அட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. இதன் மதிப்பு சர்வதேச சந்தையில் 1,35,00,000 ரூபாயாகும். இந்த கடத்தலில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் தப்பியோடிவிட்டதாக கடலோர காவல்படை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1972 வன உயிரின பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அழிந்து வரும் அரிய உயிரினமாக கடல் அட்டைகள் அறிவிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. சென்னை மாநகரில் புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையின் போது 9,32 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டிய குற்றத்திற்காக 360 வாகனங்களும் இதர வகையான போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபட்ட குற்றத்திற்காக 572 வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரப்பிரதேச மாநிலம் தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடு கலந்து கொண்ட பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 3 பெண்கள் உயிரிழந்தனர். குண்டூர் மாவட்டத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் சந்திரபாபு நாயுடு கலந்து கொண்டார். அப்போது பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கப்பட்ட நிலையில் அதனை வாங்க பொதுமக்கள் முண்டியடித்துக் கொண்டு வந்தனர். இதில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் பலர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி உத்தரவிட்டுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூரில் உள்ள பட்டாசு தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 3 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். மேலும் 4 பேர் காயமடைந்தனர். விபத்து ஏற்பட்டபோது இந்த தொழிற்சாலையில் சுமார் 40 தொழிலாளர்கள் பணியில் இருந்ததாக கூறப்படும் நிலையில் விபத்திற்கான காரணம் ஏதும் தெரியவில்லை. காயமடைந்தவர்களில் ஒருவரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதால் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் அடுத்தடுத்து நடத்திய தாக்குதல்களில் 2 பேர் உயிரிழந்தனர். ரஜோரி மாவட்டத்தில் உள்ள டாங்கிரி என்ற கிராமத்தில் புகுந்த தீவிரவாதிகள் அடுத்தடுத்து 3 வீடுகள் மீது தாக்குதல் நடத்தினர். இதில் 2 பேர் உயிரிழந்தனர், 4 பேர் காயமடைந்தனர். தகவல் அறிந்த காவல்துறையினரும் பாதுகாப்பு படையினரும் சம்பவ இடத்திற்கு விரைந்து தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். தீவிரவாதிகளை கைது செய்ய கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது.